வெல்கம் டு கேம்ஸ் கல்வி சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் ஈஸ் டு கெட் ஹை மார்க்ஸ், அதோட பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழில் கொஷின் நம்பர் வினாக்கள் 1லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். அதில் இம்பார்ட்டண்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதை பார்க்க போகிறோம் சில்ட்ரன். ஃபஸ்ட் ஒன், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா சச்சிதானந்தன் ஆவார். கா சச்சிதானந்தன் ஆவார். ரெண்டாவது, பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். துரை மாணிக்கம். தேர்ட் ஒன், பின்வருவனவற்றுள் எது பெருஞ்சித்திரனார் அவர்களின் படைப்பு அல்ல? மாங்கனி. மாங்கனி. ஃபோர்த் ஒன், பின்வருவனவற்றுள் எது பெருஞ்சித்திரனார் அவர்களின் படைப்பு அல்ல? குறிஞ்சி திட்டு. குறிஞ்சி திட்டு. ஃபிஃப்த் ஒன், தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை ஊட்டியவர் யார்? பாவலேறு பெருஞ்சித்திரனார். பாவலேறு பெருஞ்சித்திரனார். சிக்ஸ்த் ஒன், நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார்? பாரதியார். பாரதியார். செவன்த் ஒன், தட்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல் தட்டை ஆகும். தட்டை. எயித் ஒன், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். கால்டுவெல். நைன்த் ஒன், திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் பொழுது டேஷ் வரிசை தமிழ் அல்லாத பிற மொழிகளில் இல்லை. ஒரு பொருள் பல சொல். ஒரு பொருள் பல சொல். டென்த் ஒன், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெரும் மகனார் யார்? தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். லெவன்த் ஒன், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். டுவெல்த் ஒன், மெத்த அணிகலன்களாக தமிழழகனார் குறிப்பிடும் நூல் டேஷ் ஆகும். ஐம்பெரும் காப்பியங்கள். ஐம்பெரும் காப்பியங்கள். பதிமூணாவது, தமிழழகனாரின் சிறப்பு பெயர் சந்த கவிமணி ஆகும். சந்த கவிமணி. பதினாலாவது, சண்முக சுந்தரம் என்பது யாருடைய இயற்பெயர்? தமிழழகனார். தமிழ் அழகனார். பதினஞ்சு, சார்பெழுத்துக்கள் டாஸ் வகைப்படும். பத்து. பத்து. சிக்ஸ்டீன்த்து, பதினாறாவது, உயிரளப்பெடை மூணு வகைப்படும். உயிரளப்பெடை மூணு வகைப்படும்.
பதினேழாவது சூடு இச்சொல் டாஸ் தொழிற்பெயர் ஆகும். முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர், முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர். பதினெட்டு இவற்றுள் முதன்நிலை தொழிற்பெயரை தெரிவு செய்க. கெடு கெடு. பத்தொம்போது செய்யுளில் ஓசை குறையாத விடத்தும் இனிமையான ஓசைக்காக வரும் அளப்படை டேஷ் அளப்படையாகும். இன்னிசை இன்னிசை. இருபது அளப்படை என்பதற்கு டேஷ் என்பது பொருள். நீண்டு ஒழித்தல் நீண்டு ஒழித்தல். இருபத்தி ஒன்று மொழி டேஷ் வகைப்படும். மூன்று மூன்று. இருபத்தி ரெண்டு ஒற்றளப்படையாக வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை. பதினொன்று பதினொன்று. இருபத்தி மூணு மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் அணிகலன்களும். வணிக கப்பல்களும் அணிகலன்களும். இருபத்தி நான்கு காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். இருபத்தைந்து என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இருபத்தி ஆறு கேட்டாவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடர் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. பாடல் கேட்டவர். இருபத்தி ஏழு வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை மணி வகை. இருபத்தி எட்டு வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இப்பாடல் அடிகளுக்கு உரியவர் ஔவையார் ஔவையார். இருபத்தி ஒன்பது திருமூலர் இயற்றிய நூல் திருமந்திரம் திருமந்திரம். முப்பது மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். முப்பத்தி ஒன்று கிழக்கிலிருந்து வீசும் காற்று டேஷ் கொண்டல். கிழக்கிலிருந்து வீசும் காற்று டேஷ் கொண்டல். முப்பத்தி ரெண்டு மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை கோடை. முப்பத்தி மூணு வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை. முப்பத்தி நான்கு தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல். தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல். இந்த திசையை பார்த்துக்கோங்க சில்ட்ரன். முப்பத்தைந்து வண்டோடு புக்க மணவாய் தென்றல். இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம். முப்பத்தி ஆறு நன்தமிழும் தன் பொருளை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் தென்றல் விடு தூது தென்றல் விடு தூது. முப்பத்தி ஏழு
வலிமிகின் வழியில்லை என்று கூறியவர் இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல். ஐயூர் முடவனார், ஐயூர் முடவனார். 38 வலி முகின் வழியில்லை இப்பாடல் பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஓகே கிட்ஸ், வலி மிகின் வழி இல்லை இப்பாடல் அடி இடம்பெற்ற நூல் புறநானூறு. அதுவே அதை கூறியவர் யாருன்னா ஐயூர் முடவனா. ரெண்டு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. 39 ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலம் தென்மேற்கு பருவகாலம், தென்மேற்கு பருவகாலம். அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலம் வடகிழக்கு பருவகாலம், வடகிழக்கு பருவகாலம். 41 ஒரு மனிதனுக்கு வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு 12 முதல் 18 வரை. ஒரு மனிதனுக்கு வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு 12 முதல் 18 வரை. 42 உலக காற்று நாள் ஜூன் 15. 46 நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா யார், பாரதியார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா யார், பாரதியார். 44 சிந்துக்கு தந்தையார், பாரதியார். சிந்துக்கு தந்தையார், பாரதியார். 45 பாட்டுக்கொரு புலவன் யார், பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் யார், பாரதியார். 46 புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார், பாரதியார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார், பாரதியார். 47 முல்லை பாட்டை இயற்றியவர் யார், நப்பூதனார். முல்லை பாட்டை இயற்றியவர் யார், நப்பூதனார். 48 பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லை பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லை பாட்டு. 49 முல்லை பாட்டு டாஷ் அடிகளை கொண்டது. 103 50 காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி நிற்கும் பெயரச்சம் வினைத்தொகை, வினைத்தொகை. 51 காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை, காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. 52 உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? மோனை எதுகை. சில்ட்ரன், இதோடு நம்மளோட வீடியோ முடியுது. இந்த ஒன் வேர்ஸை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டு பாருங்கள் ஒன் டைம் எழுதி பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது விடைகள் தவறாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சில்ட்ரன். டீச்சர்ஸும் பார்த்து பார்க்குறவங்க ஏதாவது தப்பாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். தேங்க்யூ.